ஸோ தோஷ் வில்லேஜ்லேருந்து கிளம்புறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கசோல். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹாஸ்டல். ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். 300 ருபீஸ் தான். அப்படி ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் எங்கேயா போய் ஸ்டே பண்ணுறீங்கன்னா booking.com ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளம்பியாச்சு. டு ஒன் பியூட்டிஃபுல் வில்லேஜ், இட்ஸ் ரியலி ஆசம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்கள். ஒர்த் த ட்ராவல், வேறு லெவல். டாக்ஸி பிடிச்சிட்டு கசோலில் வந்து பார்க்குறேன். கசோலில் எதாவது இடம் தான் சுற்றி காட்டுறேன். ஸோ ஸ்டேட்டி ஒன் Too many people be calling my phone but I never be picking it up. Got everyone that I need in my circle, I never be going and switching it up. This is Tosh Village lane vandu pathina. So inda car la dhaan vandom. Inda car la vandu pathina 300 rupees barshani varikum. So inga irukku pathingala idhu dhaan vandu ivangaloda union office. So ivanga vandu union rate dhaan vekkranga ella car ku. So barshani lende vandu kasol poradhukku vandu 600 rupees ketirukanga. So mottama 900 rupees la naanga Tosh lende kasol poporum. So inga irangiyaachi next vandu pathina kasolukku டாக்ஸி பிடிக்க போகிறோம். A few moments later. இப்போ நம்ம வந்து கசோலில் இருக்கோம். ஸோ இதுதான் வந்து டாக்ஸி புக் பண்ணுற இடம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனியன் ரேட் தான் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து கசோலேருந்து நீங்கள் தோஷுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வேறு எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, இவங்கக்கிட்ட வந்து பேசி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் டாக்ஸி. ஸோ எத்தனை பேர், எத்தனை கா, எந்த காரு அப்படின்றது பொறுத்து தான் ரேட்டு. கசோல் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 300 meters வருது வுட்வார்ட் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல். ஸோ இது வந்து மேப்பில் கிடைக்கலன்னா ஆல்பைன் அப்படின்ட்டு ஹோட்டல் போட்டிங்கன்னா மேப்பில் இருக்கும், அது லொக்கேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து கசோலில் இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் வந்து காரில் இல்லை வந்தால் கூட இங்கே ஸ்பேஷியஸாக இருக்குது கார் நிறுத்துறதுக்கு. ஸோ இந்த ஹாஸ்டலில் தான் வந்து 250 rupees. ஸோ இது டிஸ்கிரிப்ஷனாக போடுறேன். ஸ்டே வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரிவர் வேலி, ரிவர் அப்படியே போகுது. ஸோ நல்லாயிருக்கு. Girl you got me shook from the way your body looks. கசோல் வந்து ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். அண்ட் இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா துப்கா அப்படின்றது வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ கேட்டேன், பட் ஆனால் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்கும்போது வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை, பட் வந்துருச்சு. ஸோ இதுதான் துப்கா. ஸோ மட்டன் துப்கா தான் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ சிக்கன் இல்லையா? ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஒன்றுமே பண்ணல, ஏதோ மட்டன் சூப் மாதிரி வச்சுருக்காங்க. சூப் வச்சுட்டு அதில் மட்டன் பீசஸ்லாம் போட்டுட்டு அப்படியே பிளெயின் நூடுல்ஸாக தந்துட்டுருக்காங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிளெயின் நூடுல்ஸில் வந்து ரொம்ப டேஸ்ட் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்குது. சூப் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம். சூப்பு நல்லாவே காரமாக இருக்குது. நம்ம கூட வந்து மட்டன் பீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மட்டன் பீஸ் எப்படின்னு பார்ப்போம். மட்டன் நல்லாவே குக்காக இருக்குது. ஸோ நான் கூட ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் துப்கானா வேறு மாதிரி இருக்கும்ட்டேன். பட் ஆனால் பிளெயின் நூடுல்ஸில் சூப்பு போட்டுட்டு கூட மட்டன் பீசஸ் தந்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து ரொட்டி சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். நூடுல்ஸும் சூப்பையும் ஒன்றா சாப்பிடும்போது நல்லாயிருக்கு, கொஞ்சம் நல்லாவே. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees. பட் ஆனால் மட்டன் பீசஸ் தான் ஒரு குட்டியாக ஒரு 4-5 தான் வச்சுருக்காங்க. அது ஒன்று தான் ட்ராபேக்கு. ஸோ அஜு ட்ரை பண்ணுறாரு. அஜுஸ் ஃபஸ்ட்டு ஃபுட் ரிவ்யூ. ட்ரிங்க் சூப்பு நார்மல் ஒன்லி மேகி, நார்மல் நான் பிளெயின் மேகி. சூப் இஸ் நைஸ். ஜஸ்ட் ட்ரைட்ரா, யூ டோன்ட் வாண்ட் டு கிவ் அ ட்ரையா? ஸோ சாப்பிட்டு வெளியே வருவோம். ஸோ துப்கா சாப்பிட்டு முடித்தோம். அவ்வளோலாம் நல்லா இல்லை, என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் வேறு மாதிரி இருக்குன்ட்டு. பட் நான் நார்மல் நூடுல்ஸை வச்சுட்டு சூப்பை தந்துட்டு 100 rupees, அது கூட ஓகே தான் காசு 100 rupees. பட்டு சப்புன்றக்கு ரொம்ப டேஸ்ட் ஒன்றுமே இல்லை. சரி, வந்ததுக்கு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போது கிரகன் வில்லேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது.
ஸோ அதுக்கு தான் போகிறோம். பட் ஆனால் அது ஃபுல்லாக போக முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து ஹாஃப் டே தேவை போகிறதுக்கு, போயிட்டு வரத்துக்கு. அங்கேயே கூட ஸ்டே பண்ணலாம், பட் இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு, அதனால் போயிட்டு ரிட்டன் வர முடியாது எங்களால். ஸோ கசோலை சுற்றி பார்க்க போகிறோம், எதாவது இருந்ததுன்னா வாங்குவோம், அப்படி இல்லைன்னா பாதிவே ஆஃபே வந்து ட்ரெக் போயிட்டு ஸோ ரிட்டன் அப்படியே வந்துடுவோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். Like everything is